நாட்டில் போல கள்ளக்காத சம்பந்தம் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் வந்து ஒரு லிங்கை கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அந்த பேஜ் வந்து லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க கள்ளக்காத சம்பந்தமான விஷயங்களை மட்டுமே அந்த பேஜ் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அதுவும் உடனுக்குடனே தெரிஞ்சிக்க முடியும் மறக்காமல் விருப்பம் இருந்தால் லைக் பண்ணிக்கங்க சரி வாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் கேரளா மாநிலத்தில் கணவனை இழந்த தாய் தனது இரண்டு மகன்களுடன் தனியாக வசித்து வந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அதே போதிய சேர்ந்தவருடன் தாய்க்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது பின்னர் இருவரும் தனிமையில் சந்தித்து உல்லாசம் அணிவித்து வந்ததாகவும் தெரிகிறது ஒருநாள் குழந்தைகள் ஒருங்கச் சென்ற பிறகு தாய் தனது கள்ளக்காதனை அழைத்து உல்லாசத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்போது அங்கு வந்த ஏழு வயது சிறுவன் தனது தாய் கள்ளக்காதலுடன் உல்லாசமாக இருப்பதை பார்த்து அதிர்ந்தான் பின்னர் அறையின் உள்ளே சென்று பார்த்தபோது தாயின் கள்ளக்காரன் அங்கிருந்த கம்பியால் பையனின் மண்டையில் கொடூரமாக தாக்கியுள்ளான் இந்த சத்தத்தை கேட்டு ஓடி வந்த நான்கு வயது சிறுவனையும் அவர் தாக்கியுள்ளார் தனது தம்பியின் தாக்குவதை பார்த்து அதிர்ந்து போன ஏழு வயது சிறுவன் அதனை தடுக்கவும் சென்றுள்ளார் அப்போது அவருக்கு மண்டையில் பலமாக அடிபட்டு மண்டையோடு உடைந்தது சத்தம் கேட்டு அருகில் இருந்த மக்கள் ஓடி வந்த பின்னர் தாயின் கள்ளக்காதனை பிடித்து தர்மடி கொடுத்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர் பின்னர் அங்கு வந்த சமூக ஆர்வர்கள் குழந்தைகள் இருவரையுமே அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவர்களை பற்றி மருத்துவர்கள் கூறியது என்னவென்றால் ஏழு வயது சிறுவனுக்கு மண்டையில் பலத்த காயங்களுடன் மண்டை ஓடு உடைந்து இருப்பதாகவும் அவருக்கு இப்போது தீவிரமான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் நான்கு வயது சிறுவனுக்கு சிறு சிறு காயங்கள் இருக்கும் என்றும் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் கூடிய விரைவிலேயே இருவரும் நலம் பெறுவார்கள் என்றும் கூறியுள்ளனர் மேலும் இது போன்ற செய்திகள் நீங்கள் தெரிந்து கொள்ள என்னோட சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல் ஆயிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல பல தகவலை நீங்கள் தெரிஞ்சு விரும்பினா அவங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கூட கமெண்ட் செக்ஷன்ல மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி